201 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 புதிய திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். ஈரக்கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட உரத்துக்கு செழிப்பு என பெயரிட்டு அறிமுகம் செய்தார். அண்ணாமலைக்கு எதிராக டிஆர் பாலு அவதூறு வழக்கு தாக்கல். அடிப்படை ஆதாரமின்றி அவதூறு பரப்பியதாக சைதாப்பேட்டை 17வது நீதித்துறை நடுவரிடம் மனு தாக்கல் செய்தார். ஒரு மாதம் அவகாசம் அளித்தும் வக்கீல் நோட்டீஸுக்கு அண்ணாமலை பதில் அளிக்கவில்லை. அண்ணாமலைக்கு நிச்சயமாக ஓராண்டு காலம் தண்டனை கிடைக்கும் என ஆர் எஸ் பாரதி உறுதி. அதிமுகவை தொண்டர்கள் இயக்கமாக மாற்றவே டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்தனர். ஜேசிடி பிரபாகர், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் கூட்டாக முடிவெடுத்த பிறகே சந்திப்பு நடந்ததாக வைத்தியலிங்கம் பேட்டி. பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சியை புறக்கணித்த நர்சிங் கல்லூரி மாணவிகளுக்கு தண்டனை. விடுதியில் இருந்து வெளியே செல்ல ஒரு வாரம் தடை. சென்னை, கடலூர், நாகை உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 2 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். வங்கக்கடல், தெற்கு அந்தமான் பகுதிக்கு சென்ற மீனவர்கள் உடனடியாக கரை திரும்ப அறிவுறுத்தல். கர்நாடகாவில் நாளை வாக்கு எண்ணிக்கை. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிவிக்க விரிவான ஏற்பாடு. கர்நாடகாவில் தொங்கு சட்டப்பேரவை அமையும் என கணிப்பு. நிபந்தனைகளை ஏற்கும் கட்சிக்கு ஆதரவு என மதச்சார்பற்ற ஜனதா தள தலைவர் குமாரசாமி அறிவிப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 296 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 45,640 ரூபாய்க்கு விற்பனை. திருவாரூர் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்த ஆட்சியர் உத்தரவு. பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்து வரும் திங்கட்கிழமை முதல் வேளாண் துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு. ட்விட்டர் நிறுவன சிஇஓ பதவியில் இருந்து விலக எலான் மஸ்க் முடிவு. புதிய பெண் தலைமை செயலதிகாரி 6 பணியை தொடங்குவார் என தகவல். ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்விற்கான தேதி அறிவிப்பு. May 15 முதல் 26 வரை கலந்தாய்வு நடத்த ஏற்பாடு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.